കൺ ഒളി. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். மத்தேயு 6:22. நாம் பொதுவாக கண்களில் பரிசுத்தம் என்று சொல்லும்போது ஆபாச காட்சிகளை பற்றி மட்டுமே நினைக்கிறோம். இச்சையோடு மற்றவர்களை பார்ப்பது விபச்சாரத்துக்கு சமமானது என்று இயேசுவும் சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் விளம்பரங்களையும் பிறர் வைத்திருக்கும் பொருட்களையும் ஆசையுடன் பார்க்கும்போது அவற்றை எப்படியாவது அடைந்தே தீர்வது என்று முயற்சிகள் செய்யும்போது நமக்கு தேவையானவைகளையும் தேவையில்லாதவைகளையும் நாம் சேர்த்து வாங்கிக் கொள்கிறோம். ஆகவே நம் கண்களால் காண்பவைகள் நமக்கு தெளிவான காட்சியை காட்டினால் நம் உடல் முழுவதுமே நன்றாக இருக்கும், நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த காலத்தில் நாம் காணும் பல காட்சிகள் நமது கைபேசிகள் மற்றும் தொலைக்காட்சிகள் மூலமாக வருகின்றன. இவ்வாறு நம் மனதுக்குள் செல்லும் காட்சிகள் நம் மனதில் பதிந்து நம் வாழ்க்கையையும் பாதிக்கின்றன. 1 நிமிட நேரம் ஒளிபரப்பாகும் விளம்பரமானது நம்மை பொருட்களை வாங்க தூண்டுவது போலவே பல நிமிட நேரம் திரும்ப திரும்ப நாம் பார்க்கும் கேட்கும் பாடல்கள் மற்றும் திரைப்படங்கள் நம் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத பல செயல்களை செய்ய நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கின்றன. வேதாகமத்திலும் வரலாற்றிலும் தங்கள் பார்வையினால் சோதனைகளில் சிக்கிக்கொண்டு பாவங்களில் ஈடுபட்டு பரிதாபமான முடிவை அடைந்த பலர் இருக்கிறார்கள். அந்த பட்டியலில் நாம் இணையாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் சொல்பவற்றை கேட்டு அவற்றுக்கு கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கையில் அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். நம் உடலின் அனைத்து உறுப்புகளும் கர்த்தருக்கு உயிருள்ள பலிகளாக தினமும் படைக்கப்பட வேண்டியவைகள். நம் உடலானது நமக்கு சொந்தமானதல்ல. நம்மை தன் சாயலில் படைத்து சிலுவையில் தன் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்ட கர்த்தருக்கு சொந்தமானது. ஆகவே நாம் யோபுவை போல கண்களுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளலாம். நான் தீமைகளை பார்க்க மாட்டேன் என்று சொன்ன சங்கீதக்காரனை பின்பற்றலாம். பார்த்த காட்சிகளிலிருந்து நமக்குள் செல்பவற்றையும் சிந்தனைகளில் ஆழமாக செல்லவிடாமல் பவுலின் ஆலோசனையை பின்பற்றலாம். பிலிப்பியர் 4:8 இந்த போதனை இருக்கிறது. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். சிந்தனை பார்வை கர்த்தர் தரும் பரிசு, அதை தெளிவாக வைக்க வேண்டியது நம் பொறுப்பு. ஜபம். பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய கர்த்தாவே, எங்கள் பார்வை எங்களை சோதனைக்குள் விழ அனுமதிக்காதிரும். தீமையிலிருந்து எங்களை காப்பாற்றும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம், ஆமென். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள்.